முல்லைத்தீவு கேப்பாப்புள்ளபு காணிகளை விடுவித்து தங்களிடம் ஒப்படைக்குமாறு கோரி கேப்பாப்புள்ளபு மக்கள் இன்று வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று ஆளுநரை சந்தித்த கேப்பாப்புள்ளபு மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றையும் வழங்கியுள்ளனர். அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டத்தின் மகாபலி எல்வலயத்தில் உள்ள கொக்குத்தொடுபாய், கொக்குளாய், கருநாட்டக்கேணி ஆகிய இடங்களை சொந்த இடமாக கொண்ட மக்களும் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்துள்ளனர். கடந்த 2008 யுத்தத்தின் காரணமாக கேப்பாப்புள்ளபு மக்களாகிய நாங்கள் இடம்பெயர்ந்து பல நலன்புரி கிராமங்களிலிருந்து மீண்டும் மீள்குடியேற்றத்துக்காக தற்காலிகமாக எங்களை ஒரு குடியிருப்பில் சூரியபுரம் என்ற குடியிருப்பில் இருத்தப்பட்டது. அந்த காலப்பகுதியில் எங்களை கொண்டு வந்து மீள்குடியேற்றின மதிப்புக்குரிய ஆளுநர் வேதநாயகம் ஐயா அவர்கள் தான் எங்களை இந்த இடத்துல குடியேற்றம் செய்தவர். எங்களுக்கு கேப்பாப்புள்ளபு என்ற பேரை நிறுத்தி தற்காலிகமாக இது மாதிரி கிராமம், கேப்பாப்புள்ளபு மாதிரி கிராமம் என்ற இடத்துல 40 VHS காணி அவர்களூடாகத்தான் வழங்கப்பட்டு எங்களை அங்கேயே குடியிருத்தப்பட்டது. கடந்த காலங்களில் இதுவரைக்கும் 2008 இன்றைக்கு 2024 முடிவுக்கு வந்துவிட்டது. 5 ஜனாதிபதி அவர்கள் மாறிவிட்டார்கள், 6 ஆளுநர் கவர்னராக்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் இந்த 5 ஜனாதிபதியாக இருந்தும் எங்களோட கேப்பாப்புள்ளபு மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாத நிலை. அப்போ இன்றைக்கு எங்களுடைய இலங்கைக்குரிய ஒரு நல்ல ஜனாதிபதியை தெரிவு செய்து அவர் நல்லதை செய்கிறார், தென்னிலங்கையில் ஊழல்களை மோசடிகளை ஒழிக்கிறார் என்ற ஒரு கட்டமைப்புக்கு கீழே நாங்கள் எங்களோட காணிகளையும் பல ஜனாதிபதியிடம் நிறைய போராட்டங்கள் செய்தோம். தெரு தெருவாய் வருடக்கணக்கில் இருந்து போராட்டங்கள் செய்தோம். ஒரு ஜனாதிபதியாலேயும் எங்களுக்கு எங்களுடைய குடியிருப்பு நிலத்தை விட முடியாத நிலையில் இன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் மதிப்புக்குரிய வேதநாயகம் ஐயாதான் திரும்பவும் இங்கே ஆளுநராய் விட்டிருக்கிறார் என்றதை மக்களாகிய நாங்கள் அறிந்து இந்த இடத்துல வந்து நீங்கள்தான் எங்களை கொண்டே அந்த இடத்துல குடியேற்றம் செய்து வைத்த நீங்கள்தான் எங்களை திரும்பவும் கொண்டு போய் எங்களை வீட்டுக்கு விட வேண்டும் என்ற ஒரு பயப்புறுத்தலை இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களாகிய அனைவரும் வந்தால் இங்கே 2 பேரை தான் உள்ளுக்கு எடுத்தார். அவருக்கு நாங்கள் எங்களோட விஷயத்தை தெளிவாக சொல்ல தேவையில்லை. காரணம் அவர் மனமறிஞ்ச உண்மை. எங்களை கட்டாயப்படுத்தி மக்களோடு மக்களாய் இராணுவத்தோடு இராணுவமாய் கட்டாயப்படுத்தி அந்த இடத்துல எங்களை கொண்டே இருத்தினவர் அவர் தான். அப்போ இன்றைக்கு கடந்த 16 வருடங்களாகிவிட்டது. அவருக்கு நாங்கள் ஒன்றொண்டாய் சொல்ல தேவையில்லை, அவருக்கு நல்லா தெரியும். அவர் இப்போ கேட்குறாரு, இன்னும் உங்களை குடியேற்றம் அங்கே செய்ய இல்லையோ என்ற ஒரு கேள்வி தான் எங்களை கேட்டார். இருந்தும் மக்கள் அங்கே சொல்லணும் துயரத்துக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து வருகின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது ஒரு ஆளுக்கு 1 ஏக்கர் தென், 2 ஏக்கர், 3 ஏக்கர் என்ற அடிப்படையில் அங்கே தென்னந்தோட்டம். தென்னந்தோட்டத்தில் மாதத்தில் 1 லட்சம் தேங்காய்க்கு மேலே இராணுவம் அங்கே தேங்காய் பிடுங்குறது. எங்களோட வாழ்வாதாரத்தை அங்கே கொண்டே இராணுவம் கையகப்படுத்தி இராணுவத்துக்குன்ற செலவு வந்து அங்கே தென்னிலங்கையில் என்ன இந்த பஜ்ஜை கண்டு ஒதுக்கப்படுறது இராணுவத்துக்கு தான் அங்கே கூடிய செலவு. அப்போ இந்த மக்களுடைய வருமானத்தை கொண்டே எந்த இராணுவ கொமாண்டர் எந்த வீட்டுக்கு கொண்டு போகிறாருன்றது எங்களுக்கு உண்மையிலேயே அது இன்று வரைக்கும் தெரிய வரவில்லை. அப்போ இனி உள்ள ஜனாதிபதி என்றாலும் இந்த மக்களை தெருவில் இருக்கிறத விரும்பக்கூடாது. எங்களை எங்களோட குடியிருப்பில் அவசரமாக குடியேற்றம் செய்து எங்களை இருத்த வேணுமென்றதை கேட்டுக்கொண்டு கவர்னர் சொன்னார் தனக்கு தெரிஞ்ச விடயம் இன்னும் உங்களை இருத்த இல்லையோன்ற ஒரு கேள்வி கேட்டார். இருந்தும் தனக்கு 24 முல்லைத்தீவில் ஒரு மாவட்ட செயலகத்துக்கு வரார். மக்கள் சந்திப்பு தான், நீங்கள் அனைவரும் வாங்கோ, மக்களாகிய அனைவரும் வாங்கோ. அந்த இடத்துல இராணுவம் தளபதி, கேப்பாப்புள்ளபு இராணுவ தளபதி அனைவரும் வருவார்கள். ஆனால் இப்போ கேப்பாப்புள்ளபுல வந்து அங்கே மாவட்ட செயலகமாயிருந்த இடம், எங்களோட இடம் வந்து இராணுவ மாவட்ட செயலகமாக வச்சிருந்தவன் முல்லை மாவட்டம்.
ஆனால் இப்போ அங்கே இராணுவ செயலகம் இல்லை. இப்போ அதாவது 59 டிவிஷன் ஒரு சின்ன ஏரியா தான் அங்கே இயங்குது. இந்த கட்டத்தில் எங்களுக்கு காணி எடுக்காவிட்டால் நாங்கள் ஒருபோதும் இந்த காணிக்கு என்ன வெளிநாட்டில் இருந்த ஒரு அரசாங்கம் வந்து எங்களுக்கு தீர்வு தரப்போகுது. எங்கட தீர்வை இந்த ஜனாதிபதி எங்களுக்கு தந்தை தீர வேணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் கடற்தொழில நந்தி கடலை சார்ந்து அந்த கரையோரம் தான் எங்களோட வீடுகள் எல்லாம். எங்களெல்லாம் 48 குடும்பம். அந்த கரையோரம் தான் எங்களோட வீடுகள். எங்கள் வாழ்வாதாரம் எல்லாம் அதுதான். எங்களை இப்போ கொண்டே இருக்கிற இடத்துலேருந்து நாங்கள் தொழிலுக்கு எங்களோட பிள்ளைகளோ மனுஷனோ போகிறதுன்றா 2 மைல் தூரம் போகணும். இப்போ என்ன நான் துயரம், ஒரு தொழிலும் இல்லை, எங்களுக்கு போக்கிடாமும் இல்லை, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அவைகள் குடியேற்றின காலேக்கர் காணிக்கையிருந்து பக்கத்தில் வீட்டுக்காரர் கோழி வளர்க்கையில் ஆடு வளர்க்கையில் சத்தம் போடையிலாது சண்டையும் சின்ன பிள்ளைகள் சீர்கேடும் ஆனபடியாக எங்களுக்கு எங்களோட காணி என்று சொன்னால் செல்வம் கொலைக்கிற காணி என்ற காணி. நிறைய தென்னம்பிள்ளைகள், மாமரம், பிலாமரம், பெரிய தோட்டம் என்ற அக்கான்ற தங்கச்சின்னு ஒரு 10-12 ஏக்கருக்குள்ள தோட்டக்காணி தான். நாங்கள் கடத்தொழில் தான் செய்கிறது, ஆனால் தென்னந்தோட்டமும் வச்சிருக்கிறோம். நானும் இவரும் அந்த காணிக்குள்ளே தென்னம்பிள்ளைகள் வைக்க நினைக்கிறது எங்களை பிற்காலத்துக்கு உதவும் என்று தான் வச்சது. எங்களுக்கு இப்போ எனக்கும் மேலாது, என் கணவருக்கும் மேலாது, பிள்ளைகளும் எல்லாமும் கழியாலும் கட்டி போயிட்டினும். அந்த காணி இருந்தால் தான் எங்களோட வாழ்வாதாரம். அதுக்குள்ளே வர வருமானத்தை எடுத்து தான் நாங்கள் பிற்காலத்தை கொண்டு போகணும். ஆனபடியாக இப்போ வந்த ஜனாதிபதி ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த காணியை விட்டுத்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். பவள பூர்வீக மக்கள் இன்று நேற்றல்ல 2009 ஆம் ஆண்டிலிருந்து இட்ட வரை எங்களுடைய வாழ்விடத்துக்கான போராட்டத்தை தொடர்ந்து ஓயாத வண்ணம் செய்து கொண்டிருப்பதை சகலரும் சர்வதேச ரீதியாக ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் மகஜர்கள் வாயிலாகவும் யாவரும் அறிந்த உண்மை. இன்று நாங்கள் எங்களுடைய நீதியை கேட்டு 6வது ஆளுநரையும் 5வது ஜனாதிபதியையும் சந்திக்கும் நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விடம் வந்து மாவட்ட செயலகம், இராணுவ மாவட்ட செயலகத்துக்கென்று எடுக்கப்பட்ட காணி. 2024 ஆம் ஆண்டு அந்த மாவட்ட செயலகம், முல்லை மாவட்ட தலைமை காரியாலயம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த காணி மக்கள்கிட்ட கையளிக்க வேண்டிய காணி. எங்களுக்கு அங்கே எங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது தலைமை காரியாலயத்துக்கு எடுபடும். அது நாங்கள் அதிலேருந்து விட்ரோ பண்ணுற காலத்திலேருந்து அது மக்கள்கிட்ட கையளிக்கப்பட வேண்டும். ஆனால் சொன்னபடி அவர்கள் விட்ரோ பண்ணிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த காணியை தக்க வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த அவைகளுக்கு அந்த காணி தேவையில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்விடத்துக்கு அருகாமையிலே 5000க்கு மேற்பட்ட அரச காணிகளை இராணுவம் பூரணமாக ஆளுகை செய்து வருகின்றனர். எங்களுடைய வாழ்விட கடலையும் நிலத்தையும் நம்பி வாழ்கிற மீனவ குடும்பங்கள், விவசாய குடும்பங்களுடைய காணிகள் அவர்களுக்கு தேவையில்லை. இவர்கள் அந்த வாழ்விடத்தின் வருமானத்தையும் அந்த சூழ்நிலையையும் அங்கே அவர்கள் உல்லாச வாழ்க்கை வாழும் அந்த நிலையையும் கண்டு அதை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். கைவிட விருப்பம் இல்லாமல் அந்த வகையிலே அவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஒரு முறை நாங்கள் எங்களுடைய வடபிராந்திய இராணுவ தளபதியை அவருடைய இராணுவ காரியாலயத்தில் சந்திக்க சந்தர்ப்பம் வந்தபோது அவர்கள் செலவு செய்த இதுகளை முன்வைக்கின்றார்கள். நாங்கள் செலவு செய்கிறதுக்கு அவியல் செலவு செய்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பானவர்கள் இல்லை. நாங்கள் தொடர்ந்து 3 வருஷம் அது கடந்த காலங்கள் போராடினதை விட தொடர்ந்து இரவு பல குழந்தை குட்டிகளோடு நாங்கள் போராடினாங்கள். அந்த போராட்டத்தை கூடி கண்ணால் பார்த்து கொண்டு தான் அவர்கள் அந்த எங்களுடைய வாழ்விடத்திலே அந்த செலவு செய்த கட்டிடங்களை கட்டியுள்ளனர். ஆனால் விடுபட்ட பகுதியிலே அதே போலே பல கோடி பெறுமதியான கட்டிடங்கள் விட்டுத்தான் போயிருக்கின்றார்கள். அதே மாதிரி வேண்ட செலவுக்கு நாங்கள் இந்த கடலையும் நிலத்தையும் நம்பி இருக்கின்ற பரம ஏழைகள் பொறுப்பில்லை என்றதை நாங்கள் அவருக்கு அடித்து சொல்லியிருக்கின்றோம். அதே மாதிரி இந்த ஊடகங்கள் வாயிலாக இன்றைய ஜனாதிபதிக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் ஆணிதரமாக கூறி வைக்க விரும்புகின்றோம். அந்த இவர்களுடைய செலவினத்துக்கும் இவர்களுடைய அந்த மேலே இதுக்கு சகல செயல்பாட்டுக்கும் இந்த ஏழை மக்கள் பொறுப்பானவர்கள் இல்லை. எங்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் எங்களை அந்த கிராமத்திலே குடியிருக்கும் போது நாங்கள் மாதிரி கிராமத்தில் இருந்து எவ்வாறு கொண்டு வரப்பட்டோம், எவ்வாறான சூழ்நிலையில் குடியமர்த்தப்பட்டோம், எவ்வாறான அடக்குமுறையில் அடக்குமுறையில் முறை திணிக்கப்பட்டது என்பது சகலது மறைந்த மாண்புமிகு
கவுனர் அவர்கள் சகலது மறைந்தவர். அவரிடம் இன்றைக்கு நாங்கள் அவர் வந்த செய்தி அறிந்து நாங்கள் ஏதோ அவருடைய எங்கள் நிலையை சகலது மறைந்தவர் அவர் மூலம் எங்களுடைய வாழ்விடம் கிடைக்கும். அதைவிட அதற்கு மேலாக புதிய மாற்றம் என்றொரு தூர நோக்கோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் விருந்தினரை ஓட்டு கொண்டிருக்கின்றார். நாங்கள் மாற்றத்தை காணுவதாயிருந்தால் மக்கள் சகலரும் சகல பிரச்சனையிலிருந்து எந்த துன்ப துயரமான பொது பிரச்சனைகளோ தனிநபர் பிரச்சனைகளோ அதில் இருந்து மக்கள் மீண்டாதான் நாங்கள் அந்த மாற்றத்தை காண முடியும். அவ்வாறான மக்களுடைய இதுகளை நிவர்த்தி செய்து அந்த மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் சென்றால்தான் சிறப்பானது. அந்த வகையிலே இந்த மாதிரி கிராமத்திலே 4 குக்கிராமங்கள் சேர்ந்து பல கலாச்சாரங்கள் இதுகளை கொண்டு அந்த மாதிரி கிராமத்தில் சமூகம் சீரழிவதை நாங்கள் சொல்லி தேவையில்லை. மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், கச்சேரிக்காரர் சகலரும் ஊர் பாடசாலை பிள்ளைகள் இந்த நிலையில் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள். அவைகளுடைய கல்வி சீரழிவு என்ன மாதிரி போகின்றது, பொருளாதார நிலை என்ன மாதிரி இருக்கின்றது, மாதிரி கிராமத்தில் எவ்வாறான சமூக சீர்கேடுகளான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை சகல மறையின் நிலையிலே ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த தாற்பரிய நிலையிலே நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, அவருடைய காலத்திலேயாவது இந்த எங்களுடைய இந்த வாழ்விடம் கிடைக்க வேண்டும். எங்கள் அவரை அவைகளுக்கே நீங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் கேட்கின்ற அந்த கரையோர பிரதேசத்திலே சந்தோஷமாக எத்தனையோ குடும்பங்கள் போர்க்காலத்துக்கு முதலே 35-40 வருஷத்துக்கு முதலே கரையோரமாக மீனவ குடும்பங்கள் கடலும் தொழிலுமாக இருந்தவர்கள். இன்றைய மாதிரி கிராமத்திலே அந்த அம்மா சொன்னபோது அவர் மாதிரி கிராமத்திலே பல தொழில் செய்கிற மக்களை ஒன்றாக இருத்தப்பட்டு கடல் தொழில் செய்வது எப்படி என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவ்வாறான சூழ்நிலையிலே அவர்கள் அந்த கடல் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அவர்கள் இருக்கின்றதிலிருந்து 2 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கின்றது, ஆனால் அந்த பாதை சரியில்லை. ஆனால் சரியான தொழில் செய்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் பழைய பாவலுக்கு வந்து தான் வசதியான பிள்ளைகள் போய் செய்து கொண்டு போகிறேன். மற்றது பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள், ஊனமுற்ற குடும்பங்கள், தொழில் செய்ய போக்குவரத்து வசதி இல்லாத குடும்பங்கள் அந்த மாதிரி கிராமத்தில் எவ்வளவு சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிலே சொல்லிவிட முடியாது. அவ்வாறான சூழ்நிலைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய வலியை அறிந்த கௌரவ ஆளுநர் அவர்களும் எங்களுக்கு ஒரு எங்களுடைய எதிர்கால எங்களோட காலம் போய்விட்டது, எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு ஸ்வீட்ஸ் வந்து ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்துவார்கள் என்ற ஆணித்தரமான முடிவோடு நாங்கள் அவர்களுக்கு அன்பான வேண்டுதலை விட்டு விடை. நாங்கள் கொக்குத்துருவாயில் கொக்குத்துருவாய் கர்நாடகனே கொக்குலாய் சேர்ந்த மக்கள். நாங்கள் ஆளுநரை சந்திக்கிற விஷயமாக இங்கே வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணம். என்னுடைய பேர் சுந்தரமுள்ள தங்கம்மா. நாங்கள் வந்து ஏறக்குறைய 30-32 வருஷமாக இடம் மேந்த நிலையில் வேறு வேறு கிராமங்களில் சென்று வாழ்ந்து இப்போ இறுதி யுத்தத்தின்பின் நாங்கள் செட்டிக்குளம் முகாமில் இருந்து மேல்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளோம் எங்களோட ஊருக்கு. நாங்கள் அந்த 30-35 வருஷத்துக்கு இடம் மேந்த நிலைமையில் நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதிக்குள்ள அந்த கிராமம் ஒரு எங்களோட கிராமங்கள் அதாவது கொக்குத்துடுவாய் கர்நாடகனி கொக்குலாய் இந்த 3 கிராமங்களும் வந்து ஒரு பாதுகாப்பு வலயத்துக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தது. அப்போ எங்கள்ட பூமி விளைநிலங்களெல்லாம் பெரும்பான்மை மக்களுக்கு அரசாங்கத்தால் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது. அவர்களோட நாங்கள் அங்கே போய் காணிகளை எங்கள்ட காணிகளை சுத்தம் செய்து அதை வெள்ளாமை விவசாயம் செய்கிறதுக்கு நாங்கள் அங்கே முற்பட்டு போகும்போது அங்கே உள்ள சிங்கள மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தங்களுடைய போமிட்டு எடுத்து காட்டுகிறார்கள். தங்களுக்கு அரசாங்கத்தால் இப்படி போமிட்டு வழங்கப்பட்டிருக்கான்னு சொல்லி வைவோசாக எங்களை விரட்டி அடிக்கிறார்கள். காணியை கணிக்க இறங்க விடுகினமில்லை, எங்களை துப்புரவு செய்ய விடுகினமில்லை, விதைக்க விடுகினமில்லை. இதில் வந்து புரஸ்காட்டும் பங்கு இருக்குது, மற்றது வந்து சப்பத்னு வர கமநல சேவை கஞ்சேரியாலையும் எங்களுக்கு இவ்வாறான நெருக்கடியை கொடுக்குறார்கள். அந்த அரசாங்க அதிபர் கூட
அந்த அந்த மக்களுக்கு தான் சார்பாக செய்யணுமே தவிர தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்கிற எங்கள்கிட்ட சொல்ல போகிற கருத்துக்களையே அவர்கள் கேட்கணுமில்லை. நாங்கள் சம்பந்தம் வர அந்த கச்சேரியை கூட போயிருக்கிறோம். நாங்கள் இது சம்பந்தமாக போய் அவைகள்கிட்ட மகாச்சார் கொடுத்துருக்குறோம். எங்கள்கிட்ட விட நிலங்களை விட சொல்லி அப்படியும் விட இல்லையென்றால் அதுக்கு பதிலாக வேறு காணியாவது தாங்கன்னு சொல்லி அப்போ பதிலாக தரக்கூடிய காணிகள் தரிசு நிலங்கள் ஏராளமாக இருக்குது. அந்த நிலத்தை நாங்கள் போய் துப்புரவு செய்து விதைக்க போனால் அதை கூட வந்து எங்களை வைபோஸ் பண்ணி விரட்டி அடித்து கலைஞ்சி போட்டு தாங்களே சிங்கள மக்கள் விதைக்கணும். அப்போ ஒரு மாடு கண்டு போனால் கூட நாங்கள் அந்த எங்களோட வயல் தேசத்துக்கு போக இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது. விதைச்ச வெள்ளாமைய கூட எங்களோட என என்ற ஒரு ஒன்றோட சகோதரன் விதைச்ச வெள்ளாமைய கூட அவர் காவல் பார்த்து அறுவடை செய்கிற காலத்தில் சிங்கள தமிழ் மகான் ஒருத்தர் வந்து வைபோஸாக வெட்டி வெள்ளாமையை வெட்டி எடுத்து கொண்டு போகணும். அப்படியான சம்பவங்கள் கூட எங்கள்கிட்ட கிராமத்தில் நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த விளைநிலம் எங்களுக்கு கிடைக்காததால் நாங்கள் இனி இல்லைன்னு ஒரு சரியான ஒரு இறுக்கமான ஒரு கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் விவசாயிகள், விவசாயம் தான் எங்களுக்கு செய்ய தெரியும், வெள்ளாமை தான் விதைக்க தெரியும். ஆன முறையில் எங்களுக்கு நாங்கள் வெள்ளாமை விதைக்க வேண்டிய காணிகள் எல்லாம் பறிமுதலாக போனதால் எங்களுக்கு இதுக்கு ஒரு பதிலுமே கிடைக்கதில்லை. நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், எங்கெங்கெல்லாம் கதைக்கிறோம், மகச்சர்கள் கொடுக்குறோம், இது சம்பந்தமாக கச்சேரிகளுக்கு போகிறோம், ஏஜி ஆஃபீஸுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம் நாங்கள். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த காணிக்கு பதிலாக எங்களுக்கு வேறு காணி தாரதுக்கும் இந்த அரசாங்கம் என்ன வேணாங்க இல்லை. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் நாங்கள் இந்த காணிகளுக்காக அதாவது ஏறக்குறைய மூன்று கிராமத்தை சேர்ந்த மக்கள் இதே நிலைமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை நான் இப்போ வந்திருக்கிற எங்களோட ஜனாதிபதி ஐயாவுக்கு தெரியப்படுத்தணுமான்னு சொல்லி கேட்குறேன். இந்த எங்கள் ஏழை எளிய மக்கள் நாங்கள் சரியான கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அந்த விளை பூமியை அந்த காணியைத்தான் தர வேணுமெண்டு நாங்கள் கேட்கலை. என்றால் அங்கே நிறைய ஆக்களை மக்களையெல்லாம் குடியேற்றி அங்கே நிறைய கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்கள் அவைக்கு தேவையான வாழ்வாதாரம் அத்தனையும் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்தை எங்களுக்கு மீள அளிக்க மாட்டார்கள். ஆன முறையில் நாங்கள் ஒரு மனச்சாட்சியாக கேட்குறோம். வேறு அங்கே இருக்கப்பட்ட தரிசு நிலங்கள் இப்போ எங்களுக்கு அண்டு ஒதுக்கப்பட்ட நிலங்களையும் கூட சிங்கள மக்கள் வந்து அடாது பண்ணி கொண்டிருக்கிற முறையில் அந்த தரிசு நிலங்களை காணியை இழந்த மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுக்கு நீங்களும் ஆவண செய்வணுமெண்டு உங்களை மன்னிப்பாகவும் மண்டாட்டமாகவும் அன்பாகவும் வேண்டிக் கொள்ளும். வணக்கம். நான் கணபதி பிரசாந்த், சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் முல்லைத்தீவு. இன்றைய தினம் எங்களுடைய வடமாகாண கௌரவ ஆளுநர் செயலகத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். தந்ததனுடைய நோக்கம் கேப்பாப்பிளவு மற்றும் மகாவலி எல்சோன் பகுதிகளுக்கு உட்பட்ட கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கருணேட்டுகேணி பகுதிகளில் காணப்படுகின்ற தொடர்ச்சியான காணி அபகரிப்பு தொடர்பான ஒரு முறைப்பாட்டினையும் அதற்கான தீர்வினையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நோக்கில் நாங்கள் இன்று வருகை தந்திருக்கின்றோம். கேப்பாப்பிளவு பகுதியிலே வந்து 171 ஏக்கர் காணிகள், 104 குடும்பத்தினுடைய காணிகள் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களினுடைய பூர்வீக பூமிகளாகவும் வளம் பொருந்திய காணிகள் அனைத்தும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் தற்பொழுது காணப்படுகிறது. அதேபோல் மகாவலி எல்சோன் எனப்படுகின்ற கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கருணாட்டுக்கேணி அடங்கிய பெருநிலப்பரப்பு மகாவலி எல்சோன் திட்டத்திற்குள் சிங்கள குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டு தமிழர்களினுடைய பூர்வீக நிலங்கள் முழுவதுமாக அபகரிக்கின்ற செயல்பாடுகளும் பௌத்த மயமாக்கலின் ஊடாக குருந்தூர் மலை, நீராவி அடி விநாயகர் ஆலயம் உட்பட்ட பகுதிகள் பௌத்த மயமாக்கலுக்கு உட்படுவதையும் நாங்கள் தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிற துன்பங்களின் மையமாக இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். உண்மையாகவே எங்களினுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார கூட்டத்தில் தெளிவாக ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். அதாவது சட்டவிரோதமான குடியேற்றங்கள் அனைத்தையும் என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பேன் என்று. அந்த வகையிலே அவரினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ ஆளுநர் இன்றைய தினம் எங்களால் முன்வைக்கப்படுகின்ற இந்த பிரச்சனைகளை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னோக்கி கொண்டு போவார் என்ற நம்பிக்கையுடனும் அதனூடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான தீர்வு வரும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கோம்.